சல்லி என்ற வேண்டிய ஒன்றுக்கு ரெடி. சல்லி கிடைக்கும் என்ற எந்த அநியாயத்தையும் செய்ய தயார், எவனையும் கொலை செய்ய தயார், எந்த மாற்றமான வேலையும் செய்ய தயார், எந்த ஹராத்தையும் செய்ய தயார். ஏண்டா இவர் யார், இவருக்கு என்ன சொல்றது, இவர் தீன்தாரியா துனியாதாரியா? இவர் துனியாதாரி. தீனாருடைய அடிமை, திருஹத்துடைய அடிமை நாசமாகி விட்டான் என்று சொன்னான். தீனாருக்கு அடிமை, திருஹமுக்கு அடிமை அப்படின்ற கருத்து என்ன? சல்லிக்கு அடிமை, பணத்துக்கு அடிமை. ஒரு மனிதனோட சிரிச்சு கதைச்சு பேசி வாங்க இருங்க என்று சொல்லி கண்ணியப்படுத்தி அவருக்கு ஏதேனும் என்ற ஒரு பிளேண்டியை வாங்கி கொடுக்கலாம், ஒரு தண்ணியை கொடுக்கலாம். இந்தியா பாகிஸ்தான் போன்ற பகுதி அல்ல, ஒரு ரெண்டு யார் புடவ வாங்க போனாலும் இருப்பாட்டி சூடா குடிக்கிறீங்களா கூலா குடிக்கிறீங்களா என்ற ஒரு வார்த்தையை கேட்டு அப்படி என்றா உடனே வாங்கி தருவாங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக வேகமாக காலங்கள் நேரங்கள் போய்கொண்டிருக்கிறது. அதனுடைய கருத்து என்னவென்றால், எங்களுடைய மௌத்துடைய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தெளிவாக சொல்லக்கூடிய கருத்து, இர்தஹலத் துன்யா முத்பிரா வர்தஹலத் ஆகிரத் முக்பிலா فلكل واحدة منهما بنون فكونوا ابناء الاخره ولا تكونوا من ابناء الدنيا فان اليوم عمل ولا حساب وغدا حساب ولا عمل. ஒவ்வொரு நாளும் દુનિયા எங்களை பின்னோக்கி கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் દુનિયા எங்களை பின்னோக்கி கொண்டிருக்கிறது, ஆகிரம் முன்னோக்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் દુનિયા விட்டு தூரமாகி கொண்டிருக்கிறோம், ஆகிரத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த துனியாவுக்காக ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆகிரத்துக்காக ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உங்களை ஆகிரத்துக்காக வாழக்கூடிய கூட்டத்திலே ஆக்கிக் கொள்ளுங்கள், துனியாவுக்காக வாழக்கூடிய கூட்டத்திலே ஆக்கிக் கொள்ள வேண்டாம். இன்றைய நாள் இது அமல் செய்யக்கூடிய நாள், இந்த காலம் அமல் செய்யக்கூடிய காலம், எந்த கேள்வி கணக்கும் கிடையாது. யாருக்கு என்ன விருப்பமோ அதை செய்து கொள்ளலாம். ஃபமன் ஷா ஃபல்யூமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர், யாருக்கு விருப்பமோ அவர் அல்லாஹ்வை நம்பட்டும், யாருக்கு விருப்பமோ அவர் அல்லாஹ்வை நிராகரிக்கட்டும், யாருக்கு விருப்பமோ அவர் நல்ல அமல்களை செய்து கொள்ளட்டும், யாருக்கு விருப்பமோ அவர் மாற்றமான வேலைகளை செய்யட்டும். இந்த ரெண்டு விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஏன் என்றா இப்படி சொன்னதுக்கு காரணம், எல்லாத்தையும் விளங்கப்படுத்தியிருக்கிறான். அமல்களுடைய முடிவென்ன, நல்ல அமல்களுடைய முடிவென்ன, கெட்ட அமல்களுடைய முடிவென்ன, துனியால நிலைமை என்ன, ஆகிரத்துடைய நிலைமை என்ன, இந்த சகல விஷயங்களை விளங்கப்படுத்தி விளங்கக்கூடிய சக்தியையும் தந்து இதை விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள், அறிவை கற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லி கடைசியாக சொல்றான், எல்லாத்தையும் நாங்க விளங்கப்படுத்திட்டோம், எல்லா விஷயத்தையும் நாங்க உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டோம். அதனால இப்ப உங்களோட விருப்பம், நாங்க எங்களோட பேச்சு புழக்கத்துல சொல்ற மாதிரி எல்லாத்தையும் நாங்க சொல்லிட்டோம், உங்களோட இஷ்டப்படி நடந்துக்கோங்க என்று நாங்க சொல்றோமே, அத மாதிரி அல்லாஹ் சொல்றான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, இது இங்க அல்லாஹ் இப்படி ஒரு முறையை வச்சிருக்கிறான், அடிக்கடி ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயம், தண்டனைகளையும் உடனே உடனே கொடுக்கிற இல்லை என்ற ஒரு முறையும் வச்சிருக்கிறான். அப்படியும் ஒரு முறையை வச்சு சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் கொஞ்சம் காலங்கள் நேரங்களை தந்திருக்கிறார். எனவே தான் அலிரதி எல்லாம் சொல்றாங்க, இது அமல் செய்யற இடம், இங்க எந்த கேள்வி கணக்கும் இல்லை. வகதன், நாளை மறுமையினால் அது இந்த அமலுக்கு கூலி தார இடம், அமல்களுக்கு கூலி கொடுக்கப்படக்கூடிய இடம். அங்க எந்த விதமான அமல்களும் இபாதத்துகளும் வணக்க வழிபாடுகளும் கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, ஹிஜ்ரி 1446 ஆண்டு முதலாவது ஜும்மால இருக்கிறோம், புது வருடத்துடைய முதல் ஜும்மால தான் நாங்க வந்திருக்கிறோம். இதே தொடர்ல கடைசி ஜும்மாவும் வரத்தான் போகுது, அதுல எங்களை யார் இருப்பாங்க இல்லை இல்லாமல் இருப்பாங்க அல்லாஹு ஆலம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடுகள் ரொம்ப தெளிவாக எல்லாத்தையும் படைச்சி எல்லாத்தையும் ஒரு சிஸ்டமாக்கி முறப்படுத்தி விட்டிருக்கிறார். இன் இத்தத ஷுஹூர் இந்தல்லாஹி 12 ஷஹரா யௌம கலக ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பாத்துன் ஹுரும். அல்லாஹ் சொல்றான்,
உலகத்தை படைச்ச நாள்ல இருந்தே ஆரம்பத்திலே அல்லாஹ் முடிவு செய்துட்டான், அவன் ஏற்பாட்டில் முடிவு செய்துட்டான். அல்லாஹ் இடத்துல மாதம் என்பது 12 மாதம் தான், அதுல 4 மாதங்கள் அஷ்ஹுருல் ஹுரும், சங்கையான மாதங்கள். அந்த சங்கையான மாதத்தில் ஒரு மாதம் தான் நாங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் உடைய மாதம். இதுல பொற 9 நோன்பு பிடிக்கிறது முக்கியமான ஒரு சுன்னத்தா இருக்குது, அதோட சேர்த்து 10 பிடிச்சு கொண்டா மிச்சம் சிறப்பாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்க சொன்னாங்க, பிடிச்சாங்க. வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை போற 9, புதன்கிழமை போற 10, 9, 10. அதனால முயற்சி செஞ்சோம் என்றா இயலாத காரியம் இல்லை, ஒன்றும் குறைஞ்சு போறது இல்லை. உள்ளத்துல அல்லாஹ்வுடைய ஆகிரத்துடைய மகத்துவம் இருக்குமா இருந்தா, ஆகிரத்துடைய சிந்தனை இருக்குமா இருந்தா, தீனுடைய விஷயத்துல முன்னேறது சிரமமா இருக்காது. துனியாவுடைய மகத்துவம் உள்ளத்துல வந்ததுனால எப்படியெல்லாம் கஷ்டப்படுறோம், எவ்வளவெல்லாம் தியாகங்கள் செய்யறோம், அதை சொல்லி முடிக்க இயலாது. அப்படி அப்படியே அப்படி தியாகங்கள் எல்லாம் பலர்களும் செய்யறாங்க, நினைச்சு பார்க்க இயலாது. ஏன்? துனியாவுடைய அல்லது காசுடைய தேவை, இதனுடைய முக்கியத்துவம் விளங்கியிருக்கிறார், கட்டாயம் என்று விளங்கியிருக்கிறார், முயற்சி செஞ்சுத்தான் அடையல் என்று விளங்கியிருக்கிறார், அதுக்காக தியாகம் செய்கிறார். அதனால துனியா சில நேரம் முயற்சி செய்யாமலும் கிடைக்கலும், ஆனா தீன் முயற்சி இல்லாம கிடைக்காது. துனியாட விஷயத்துல உதவி 4 பேர்கிட்ட கேட்டுக்கொள்ளேலும், ஆகிரத்துல யாருக்கிட்டையும் எந்த உதவியும் கேட்டுக்கொள்ள இயலாது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, நேர காலங்கள் போய்கொண்டே இருக்குது. உண்மையிலே பயான்கள், பேசப்படக்கூடிய பேச்சுக்கள், முதலாவது பேசுறவருக்கு, அடுத்தது கேட்கிறவங்களுக்கு, பேசப்பட்டு கொண்டே இருக்குது. கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்குது. குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும், நான் திருந்தோனும், நான் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு நல்லடியான் ஆகணும், எனக்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாமல் போகணும், என்னுடைய வியாபாரத்தில் இருக்கிற மோசடிகள், ஏமாற்றங்கள், பொய் புரட்டு, அநியாயங்கள் இதெல்லாம் நான் உடணும், நான் இதை விட்டுடணும், இன்றையோட இந்த ஜும்மாவுடைய நாளோட நான் இதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் என்றே ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானம் எடுத்து, ஒரு முடிவெடுத்து அவங்க முயற்சி செய்வாங்களா இருந்தா, நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, ஒருவர் ஒரு மாற்றமான வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறார். இப்ப தான் விளங்குது அவருக்கு, நான் செய்யற வியாபாரம் கூடாத வியாபாரம், ஹராமான வியாபாரம், இந்த முறையில வியாபாரம் செய்யறது ஹராம் என்ற ஒரு விளக்கம் வந்திருக்கு அவருக்கு, ஒரு தெளிவு அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான். இப்ப இதை விடுறது என்றது லேசி காரியம் இல்ல, வளமையா செஞ்சு கொண்டு வந்தது, வளமையா ஒரு முறையில போயிட்டு கொண்டிருந்தார். உதாரணத்துக்கு வட்டி தொடர்பு வச்சிருந்தார், அதை வச்சுதான் இவர் ரோல் அடிச்சு கொண்டிருந்தார். இங்கே பேங்க்ல இது எடுக்கிறது, இங்கே இன்வெஸ்ட் பண்றது, வியாபாரம் செய்யறது, இப்படி சாமான்கள் வரக்கூடிய நேரத்துல திரும்ப எடுக்கிறது, இப்படி ரோலிங்ல தான் அவர் போயிட்டு கொண்டிருந்தார் நீண்ட காலமாக. அப்ப இந்த முறையில இருந்து இவர் திரும்பி சரியான வழிக்கு வாரது என்றது லேசி இல்லை. எங்களுக்கு சும்மா பயன்ல செய்யுங்கன்னு சொல்லலும், ஆனா ஒவ்வொருவரும் அதை செய்யக்கூடிய நேரத்தில் அவர் சில சிரமங்களுக்கு, சில கஷ்டங்களுக்கு அவர் முகம் கொடுக்க வேண்டி வரும். இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தரக லில்லாஹி ஷைஅன் அவ்வதஹுல்லாஹு கைரன் மின், யார் அல்லாஹ்வுக்காக ஒரு மாற்றமான விஷயத்தை விட்டு விடுவாரோ, அதற்கு முயற்சி செய்வாரோ, அல்லாஹ் அவருக்கு அதை விட சிறந்ததை அதற்கு பகரமாக அல்லாஹ் கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாங்க முயற்சி செய்யக்கூட உதவி வரும், நாங்க முயற்சி செய்ய தயாராகும். நாங்க முயற்சி செய்யாம உதவி எதிர்பார்த்து எப்படி மேலான்னு சொல்லி உதவி கிடைக்கும்? அல்லாஹ் நீ எனக்கு உதவி செய் முதலாவது, அதுக்கப்புறம் நான் முயற்சி செய்யறேன் என்ற அந்த அந்த முறை இல்லை அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ் சொல்ற முறை, நீ உன்னோட சக்திக்கு உட்பட்ட முயற்சியை செய், ஏன் உதவி உன் முயற்சியோட வரும். அவர் அவரால் ஏழுமானத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், ஏழாத உண்டு எதிர்பார்க்கவும் இல்லை அல்லாஹ். அதனால கண்ணியமான சகோதரர்களே, யார் யாரெல்லாம் வியாபாரங்கள், தொழில்கள், வருமானத்துக்கு பல முயற்சிகளை பல அமைப்புலையும் செஞ்சு கொண்டிருக்கிறோம், அதை கொஞ்சம் யோசிங்க, அதை கொஞ்சம் சிந்திங்க, அதை தகுதியான உலமாக்கள் கிட்ட கேட்டு பாருங்க,
நான் செய்த இந்த பிசினஸ், நான் இந்த அலப்பிக்கிற சாமான், நான் இந்த முறையில தான் அலப்பிக்கிறேன், இந்த முறையில தான் வாங்குறேன் விற்கிறேன், இது சரியா பிழையா, ஹலாலா ஹராமா, இதுல தெளிவா கட்டாயம் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொண்டு அது தவறு என்று அவங்க சொன்னாங்கடா அதுல இருந்து தவிர்ந்து கொள்றதுக்கு முழு முயற்சி செய்வீங்களா? இருந்தால் அல்லாட உதவி நிச்சயமாக கிடைக்கும். அவங்க அல்லாட உதவிய பார்ப்பாங்க. அல்லாஹ் எங்களுக்கிட்ட எங்களுக்கு என்ன சொல்றான்டா, அடியானே நீ என்னின் பக்கம் ஒரு சான் வந்தால் நான் உன்னின் பக்கம் ஒரு முளம் வாரேன், நீ என்னின் பக்கம் நடந்து வந்தால் உன்னின் பக்கம் நான் ஓடி வாரேன். இதுல கருத்து என்ன? ஓடுறது நடக்கிறது அல்ல. இங்கினிக்கு இங்கினிக்கு அல்லாஹ் இந்த ஹதீஸுல் குதுசியுடைய கருத்து, அடியானே நீ உண்ட சக்திக்கு உட்பட்ட முயற்சியை நீ செய்ய ஆரம்பிச்சா நான் ஏன் அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி உனக்கு உதவி செய்வேன். அதுதான் கருத்து. உண்ட சக்திக்கு உட்பட்ட முயற்சியை நீ செய்தால் நான் ஏன் அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி. அல்லாஹ் எவ்வளவு கண்ணியமானவன், எவ்வளவு உயர்ந்தவன், அவன் நாடியதை செய்து முடிக்கக்கூடியவன், எங்களோட சிந்தனைகளுக்கு எங்களோட அறிவுகளுக்கு அப்பாற்பட்ட முறையில் உதவி செய்யக்கூடியவன். அவன் அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி அவன் உதவி செய்வான். அதனால கண்ணியமான சோழ ஏழா என்ற முடிவுக்கு யாரும் வரக்கூடாது. ஏழும் அல்லாட உதவியை கொண்டு முடியும், அல்லாட உதவியை கொண்டு காரியங்களை சாதிக்க முடியும். சில பலகீனமான மக்களை கொண்டு சில பெரிய வேலைகளை இப்படியா கொண்டோர் இந்த வேலையை செஞ்சாரா, இப்படி ஒரு சாதாரண ஒரு மனிதர், படிப்பறிவு இல்லாதவர், ஒரு இயலாதவர், வசதி இல்லாதவர், இப்படி ஒரு வேலையை செஞ்சாரா என்று நாங்கள் ஆச்சரியப்படுறோமே இல்லையா சிலவங்க செய்கிற வேலைகளை பார்த்து. அதனால அல்லாஹ்க்கு நாங்கள் எல்லாம் பொம்மைகள் தான், எங்களைய கொண்டு செய்ய வைக்கிறது அல்லாஹ் தான். எங்களால் என்ன தான் ஏழும், எங்களால் என்ன ஏழும், குந்தி எலும்ப கஷ்டமாயிருக்கு. அதனால அல்லாஹ்வால எல்லாம் ஏழும். இந்த உடல் உறுப்புகள் எங்களுக்கிட்ட எங்களுக்கு எங்களோட இந்த முழு உறுப்புகளும் எங்களுடைய அறிவு ஆற்றல்கள் சக்திகள் எல்லாமே நூற்றுக்கு நூறு அல்லாஹ்வால கொடுக்கப்பட்டது. அதனால அதுல மாற்றங்களை ஏற்படுத்துறது அல்லாஹ் கேளு. அல்லாஹ் கேளு வேண்டிய மாற்றங்களை உண்டாக்கு. இருக்கிறத இல்லாமாக்கவும் மேலும், இல்லாம இருக்கிறத உருவாக்கவும் மேலும். என்ன இதுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தானே, இதனுடைய மாலிக் யார்? அந்நிய மக்களோட பேசக்கூடிய நேரத்தில், அதாவது அந்நியன்னா எங்களோட மற்ற கலிமா சொல்லாத சகோதரர்கள், அவங்களோட அவங்களுக்கு நாங்கள் அல்லாஹை பற்றி இஸ்லாத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் பெரிய விளக்கம் சொல்ல தேவையில்லை, சாதாரண பேச்சுக்களை கொண்டே அவங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். இன்றைக்கு உலகத்தில் இந்த அசாவை எடுத்து இதை தயாரித்த ஒருத்தர் இருக்கிறார், இந்த எவசில்வரை உருவாக்கினவர் ஒருவர் இருக்கிறார், கண்டுபிடிச்சவர் ஒருவர் இருக்கிறார். இதை மாதிரி எந்த சாமானத்தை எடுத்தாலும் இதுக்கு ஒரு ஒரு இதை உருவாக்கினவர், இதை கண்டுபிடிச்சவர், இதை தயாரிச்சவர் என்ற ஒருவர் இருக்கிறார். அப்ப எல்லாத்துக்கும் தயாரிச்சவன் ஒருத்தன் இருக்கிறான் என்றா, இந்த உடலை தயாரிச்சவன் யார்? லேசா கேக்கேல்மான கேள்வி, வேண்டிய ஒத்தட்ட உங்களுக்கு கேக்கேலும். இதுக்கு சொந்தக்காரன் யார்? இந்த கண்ணுக்கு சொந்தக்காரன் யார்? இத மாதிரி ஒரு கண்ணை யாருக்காவது தயாரிக்கலுமா? இத மாதிரி ஒரு மூளையை தயாரிக்கலுமா? இத மாதிரி ஒரு கிட்னியை தயாரிக்கலுமா? கேளுங்க, உங்களோட பிசினஸ் பண்றவங்களோட பேசுங்க, நல்ல குணமா நடங்க, அதுக்கப்புறம் அல்லாஹ் பத்தி பேசுங்க. இது ஒரு பிசினஸ், அல்லாஹ் பிசினஸ் என்று தான் சொல்றான், தாவத்தை பிசினஸ் என்று சொல்றான், வியாபாரம் என்று. வெறுமனே இந்த எங்களையோட யாவர தொடர்பு வச்சிருக்கிற களிமா சொல்லாத சகோதரர்களோட யாவரத்தோட மட்டும் முடிச்சு கொள்ளாம அவங்களுக்கு நீங்க யோசிங்க, இந்த தீனை எப்படி அவங்களுக்கு பிசினஸ் பண்றது, இந்த களிமாவை எப்படி உங்களுக்கு எத்தி வைக்கிறது, இந்த வியாபாரத்தை நாங்கள் எப்படி சொல்றது செய்யறது, அதை யோசிங்க. நீங்க அந்த சிந்தனையோட உங்களோட கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்களை செய்வீங்களா? இருந்தால் ஒன்றே நேர்மையா செய்வீங்க, தில்லு முள்ளு செய்ய மாட்டீங்க, ஏமாத்த மோசடி செய்ய மாட்டீங்க, பொய் சொல்ல மாட்டீங்கன்னா உங்களோட உள்ளத்துல ஒரு கவலை ஒன்றிருக்கு, உங்களோட உள்ளத்துல ஒரு நல்ல யோசனை ஒன்றிருக்கு. இந்த மனிதனுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும், இந்த மனிதனுக்கு இஸ்லாம் கிடைக்கணும், இந்த மனிதன் நரகத்தை இந்த தப்போனும், இந்த மனிதன் சொர்க்கம் போகணும் என்ற ஒரு கவலை அடி உள்ளத்துல இருக்குதே. அப்ப அப்படி இருக்க போல நாங்க நேர்மையா தான் நடப்போம், நாங்க ஏமாத்த மாட்டோம், அநியாயம் செய்ய மாட்டோம்,
எங்களுக்கு இந்த சல்லி அல்ல நோக்கம் மேலான சோர்லி. இது காசு என்றது, இந்த பணம் என்றது பேப்பர் தானே. திடீரென்று அரசாங்கத்தால சொல்லலும் இந்த 5000 ரூபாய் எல்லாம் கேன்சல் சொல்லலுமா இல்லவா? எத்தனையோ நாடுகள் அப்படி செஞ்சாங்களா இல்லையா? இந்த 5000 ரூபாய் கேன்சல் பண்ணிட்டா பேப்பர், அது அந்த பேப்பர் துண்டுக்கு ஏதாவது மதிப்பு இருக்குமா? அப்புறம் அந்த 5000 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு மதிப்பு இருக்குமா? ஒரு டொஃபியாவது கொடுத்தா தருவானா? 5000 ரூபாய் கொடுத்தா டொஃபி ஒன்று தருவானா? கேன்சல் பண்ணினதுக்கு பின்னால தரமாட்டாங்க. பேப்பர் இது கண்ணியமான சகோதரர்களே, அதனால இதை நோக்கமாக்கி கொள்ளக்கூடாது. இந்த பேப்பர் அல்ல நோக்கம் எங்கட. இந்த தீனார் திர்ஹம் அல்ல, தாய்ஸ் அப்து தீனார் அப்து திர்ஹம். ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க, தீனாருடைய அடிமை திர்ஹத்துடைய அடிமை நாசமாகி விட்டான் என்று சொன்னாங்க. தீனாருக்கு அடிமை, திர்ஹமுக்கு அடிமை, அப்படி என்ற கருத்து என்ன? சல்லிக்கு அடிமை, பணத்துக்கு அடிமை, பணத்துக்காக எதையும் செய்வார். அப்படி வரவே கூடாது முஸ்லிம்ட உள்ளத்துல. சல்லி என்ன வேண்டிய ஒன்றுக்கு ரெடி, சல்லி கிடைக்கும் என்ற எந்த அநியாயத்தையும் செய்ய தயார், எவனையும் கொலை செய்ய தயார், எந்த மாற்றமான வேலையும் செய்ய தயார், எந்த ஹராத்தையும் செய்ய தயார். ஏண்டா இவர் யார், இவருக்கு என்ன சொல்றது? இவர் தீன்தாரியா துனியாதாரியா? இவர் துனியாதாரி. இவர் தீனார் திர்ஹத்துடைய அடிமை. அதல்ல எங்களுக்கு, எங்களுக்கு தேவை எங்கட காரியங்களை அல்லாஹ் நடத்தி வைக்கணும். எங்கட சகல காரியங்களை நடத்தி வைக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். நிலைமைகளை உருவாக்கக்கூடியவன் அல்லாஹ். அதனால நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், ஆணித்தரமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், இது ஈமானோட சம்பந்தப்பட்ட விஷயம் மேலான சகோதரர்களே. நிலைமைகள் சல்லியால சீராவது இல்லை. சல்லி சம்பாரிச்சு 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 ஒரு கட்டம் வரும், வெறுப்பு வந்துடும். அதுல என்னப்பா செய்ய இந்த சல்லிய சம்பாதிச்சு வருமா இல்லையா? நிச்சயமாக வந்து கொண்டிருக்க எத்தனையோ பேர், எத்தனையோ பேர் அப்படி எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க, என்ன செய்ய இந்த சல்லியை வச்சு. அதனால சில அடிப்படை தேவைகள் இருக்குது, அது தான் எங்கட பூர்த்தி ஆகும். அதுக்கு தான் இந்த எல்லாமே, அந்த தேவைகளை பூர்த்தி செய்யறவன் அல்லாஹ். இந்த எல்லாத்தையும் தந்து நிம்மதியை இல்லாமாக்கிட்டானேடா, இந்த அவ்வளவும் இருந்து என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்களே. பொண்டாட்டி, பிள்ளைகள், தொழில், வியாபாரம், மாளிகை மாதிரி வீடு, காணி, பூமி, ஃபேக்டரி, அது இது அவ்வளவும் இருந்தும் நிம்மதி இல்லாமல் போன மனிதன் என்ன செய்யறான்? தற்கொலைக்கு ரெடி ஆகுறான். அதுக்கு அடுத்த கட்டம் என்ன? நிம்மதி இல்லைன்னு வரக்கூல சூசைட் பண்ணிக்கொள்ள பார்க்கிறார். பிரயோஜனம் இல்லை. மனைவியால நிம்மதியை தாரது அல்லா, பிள்ளைகளால நிம்மதியை தாரது அல்லா, இந்த ஒவ்வொன்றை கொண்டு நிம்மதியை தாரது அல்லா. அல்லா கேளும் எல்லாத்தையும் தந்து நிம்மதி இல்லாமல் கேளும். நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்? எங்களுக்கு மிச்சமாக இருக்குதா கொஞ்சமாக இருக்குதா அதல்ல பேச்சு, எங்களுக்கு நிம்மதி தான் தேவை, நிம்மதி தான் தேவை. நிம்மதி என்றது உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது, உள்ளம் என்றது அல்லாவோட சம்பந்தப்பட்டது. உள்ளத்துடைய முழு கண்ட்ரோல் அல்லாட கையில் தான் இருக்கு. என்ற அவன் தான் இதை மாற்றி அமைக்கக்கூடியவன். முக்கல்லிபுல் குலூப், முசர்ரிஃபுல் குலூப் என்ற வார்த்தைகள் அடிக்கடி ஹதீஸ்களையும் சொல்லப்பட்டிருக்கு, துவால நபி கேட்டு இருக்கிறாங்களே. உள்ளங்களை பெறட்டக்கூடியவனே, உள்ளங்களை திருப்பக்கூடியவனே. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன் மா அல்ஃப்த பைன குலூபிஹிம் வலக்கின் அல்லாஹ் அல்ஃப பைனஹும். நபியே, நீங்க அவ்வளவு சொத்து செல்வங்களை செலவழிச்சு இந்த மக்களை ஒற்றுமைப்படுத்த நாடினால் உங்களால் அதை செய்ய முடியாது. சல்லியால உள்ளத்தோ ஒன்று சேர்க்க ஏலா என்றார் நபிக்கு. அல்லாஹ் தான் உள்ளங்களை ஒற்றுமைப்படுத்தினான். சஹாபாக்கள் எப்படி இருந்த ஆட்கள், எவ்வளவு கடினமான உள்ளங்களுடையவங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொலை செஞ்சு கொள்ளக்கூடியவங்க. பெத்த புள்ளைய, பொம்பளை புள்ள ஒரு அளவு வளர்ந்ததுக்கு பின்னால வாப்பா கை கிட்டால கூட்டி கொண்டு போய் புள்ளைய நிறுத்தி புள்ளையோட முன்னுக்கே குழிய தோண்டி அந்த உசுரோட புள்ளைய இறக்கி மண்ணை கூட்டிட கூட்டம். வைதல் மவூதத்து சுயிலத் பி ஐயு தம்பின் குத்திலத். அல்லாத குர்ஆன்ல சொல்றான், இன்றைக்கு மக்கால அந்த இடம் அப்படியே இருக்கு, உசுரோட உயிரோட குழந்தைகளை புதைத்த இடம். கியாமத்துடைய நாளில கேட்கப்படும், இந்த பெண் குழந்தை எந்த அநியாயத்துக்காக, இந்த குற்றத்துக்காக இப்படி கொலை செய்யப்பட்டது. அப்படி இருந்த ஒரு சமுதாயம், அஷிதா உ அலல் குஃபாரி ரஹமா உபைனஹும்,
அல்லாஹ் சஹாபாக்களை வர்ணிக்கிறான். நபியுடைய உழைப்புக்கு பின்னால, இஸ்லாத்துக்கு பின்னால அவங்க எப்படி ஆகிட்டாங்கன்னா, அவங்க காஃபிர்கள் அதாவது அல்லாஹ்வுடைய விரோதிகளோட கடினமாக நடக்கக்கூடியவங்களும் நடக்கக்கூடியவங்களாகவும் அவர்களுக்கு மத்தியில மிக ஒற்றுமை அன்பு உரிய அன்புக்குரியவர்களாக இருந்தார். அவங்களுக்குள்ள அன்பு பாசம் இரக்கம் இருந்தது. கண்ணியமான சகோதரர்களே, அதனால பணத்தால உள்ளங்களை ஒன்று சேர்க்க இயலாது. உள்ளங்களை ஒன்று சேர்க்கக்கூடியவன் அல்லாஹ், சொந்தக்காரன் அல்லாஹ். அதனால இந்த பஜாருக்கு பெரியோர் கூட்டம் வெளியில இருந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. சாமான் வாங்க வாராங்க, எல்லா வகையான சாமான்களையும் வாங்க இங்க வாராங்க. எங்கட சகோதரர்கள் மட்டுமல்ல, மற்ற சகோதரர்களும் வாராங்க. அவங்களுக்கு தெரியும் இது முஸ்லீம்களோட வியாபாரம், முஸ்லீம்களோட கடைன்னு தெரியும். தெரிஞ்சியும் வாராங்க. அல்லாஹ் தான் வர வைக்கிறான். இப்படி வரக்கூடியவங்களோட சிரிச்சு கதைச்சு அன்பா பேசணும், மேலான சொல் முதலாவது வெல்கம் பண்ணணுமே. இது ஒரு சிரிப்பும் இல்ல முகத்துல அந்த கடைக்கு போவதுக்கும் யோசிப்பான். எங்கட தீனும் இந்த இஸ்லாத்துல தீனும் கிடைக்கும், துனியாவும் கிடைக்கும். ஒரு மனிதனோட சிரிச்சு கதைச்சு பேசி வாங்க இருங்க என்று சொல்லி கண்ணியப்படுத்தி அவருக்கு ஏதும் என்ற ஒரு பிளேண்டிய வாங்கி கொடுக்கலாம், ஒரு தண்ணிய கொடுக்கலாம். இந்தியா பாகிஸ்தான் போன்ற பகுதி அல்ல, ஒரு ரெண்டு யார் புடவை வாங்க போனாலும் இருப்பாட்டி சூடா குடிக்கிறீங்களா கூலா குடிக்கிறீங்களா என்ற ஒரு வார்த்தையை கேட்டு அப்படி என்றா உடனே வாங்கி தருவாங்க. இது ஒன்று வியாபாரத்துக்காக, இன்னொன்று தீனுடைய வியாபாரம். இவங்களோட உள்ளத்துல இஸ்லாத்தை பத்தி முஸ்லீம்களை பத்தி நல்லெண்ணம் உருவாகும். இந்த மனிதனை அல்லாஹ் ஏன்ட காலடிக்கு அனுப்பி வச்சிருக்கிறான்? அல்லாஹ் அனுப்பினான். நாங்க ரோட் நடுவில் நின்று கூப்பிட்டு அழைச்சி எல்லாம் விட்டு கடைக்கெடுக்க இல்லை, அல்லாஹ் அனுப்பி வச்சான். இந்த மனிதனோட நான் நல்ல முறையாக நடந்து கொள்ளணும், கண்ணியமா நடந்து கொள்ளணும். இவர்கிட்ட உள்ளத்துல சாமான் வாங்குறாரோ இல்லையோ அல்லாஹ் நாடினா வாங்குவார், இல்லாட்டினா வாங்க மாட்டார். இவர்கிட்ட குறைஞ்சது இவர் எங்கட கடையில இந்த போக்கல ஒரு நல்லெண்ணத்தோட போகணும். இவர் முஸ்லீம்களை வெறுக்கக்கூடிய ஒரு மனிதர், ஏதோ ஒரு தேவைக்காவது கடைக்கு வந்தார், ஆனா இவர் எங்கட கடையில இந்த போக்கல முஸ்லீம்களை பத்தி ஒரு நல்லெண்ணத்தோட போ. குறைஞ்சது இந்த வேலையை செஞ்சாலே இந்த மக்களுக்கு இதாயத்து கிடைக்கும், பயம் பண்ணி கொடுக்க தேவையில்லை. இருப்பாட்டி எங்கட குணத்தை காட்டினாலே போதுமே. இது பஜார், அதுக்குரிய இடம். அதனால தான் குர்ஆன்ல எங்கள்கிட்ட கேள்வியா கேட்கிறான், எங்கட ரப்பு நான் உங்களுக்கு ஒரு யாவரம் சொல்லி தரட்டுமா என்று கேட்கிறான். யாவரம் ஒன்று சொல்லி தரட்டுமா, பிசினஸ் ஒன்று சொல்லி தரட்டுமா? அது எப்படியா கொஞ்சம் பிசினஸ் என்ன, சல்லியோட சம்பந்தப்பட்ட பிசினஸ் அல்ல. துஞ்சிக்கும் அதாபின் அலீம், நோவினை கொடுக்கக்கூடிய வேதனையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு வியாபாரம். நோவினை கொடுக்கக்கூடிய நரக நெருப்புல இருந்து, பயங்கரமான நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பிசினஸ் அது. அதுதான் நீங்க அல்லாஹ் ரசூல ஈமான் கொள்ளணும். உங்களோட உடல் உங்களோட பொருள் அல்லாஹ் தந்தது, இதை நீங்க பாவிக்கணும். எதுக்கேண்டா, அல்லாட களிமா மேலோங்கிறது, அல்லாட தீன் இந்த உலகத்துல மேலோங்குவதற்காக உங்களுக்கு அல்லாஹ் தந்த உடல் பொருள் நேர காலங்களை நீங்க செலவழிக்கணும், அதை பாவிக்கணும். இப்படி செய்வீங்களா இருந்தால் தாலிக்கும் ஹைருல் லக்கும், இது தான் ஆக சிறந்த வியாபாரம், இது தான் மிக சிறந்த வியாபாரம், நஷ்டம் இல்லாத வியாபாரம். திஜாரத்துல் லன் தபூர், நஷ்டமே இல்லாத வியாபாரம். தாலிக்கும் ஹைருல் லக்கும் இன் குந்தும் தஅலமூன், நீங்க புத்திசாலிகளா இருந்தா விளங்கக்கூடியவங்களா இருந்தா இது தான் பெஸ்ட் பிசினஸ் என்று அல்லாஹ் சொல்றான், ஆக சிறந்த வியாபாரம். எங்கட இந்த வியாபாரத்தை அந்த வியாபாரமா மாத்திக்கொள்ள, வேறொன்றும் செய்ய தேவையில்லை. எங்கட செஞ்சு கொண்டிருக்கிற பிசினஸ் இருக்கிறே, இதோட இதோட சிந்தனைய அந்த சிந்தனை ஆக்கி கொண்டா சார் எவ்வளவு தான், வியாபாரமும் நடக்கும் வியாபாரங்களும் நடக்கும். எனக்கு தெரிய ஒரு சகோதரர் என்கிட்ட சொன்னார், ஒரு நகைக்கடையில ஒரு பெண்மணி, ஒரு களிமா சொல்லாத சகோதரி, அவங்களையே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த பொம்பளை பிள்ளையே அவருக்கு நகை செஞ்சு கொள்றதுக்கு கல்யாணத்துக்கு, ஒரு அந்நிய களிமா சொல்லாத ஒரு சகோதரருடைய கடையில
போயிட்டு அதை விலையெல்லாம் விசாரிச்சு ஒரு அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறார். அட்வான்ஸ் கொடுத்துட்டு சாமானத்தை எடுக்க சில காலத்துக்கு பின்னால போன நேரத்தில் தங்கத்தை எடுக்க போனா விலை கூடி இருக்கு. அவர் சொல்லிட்டார், எனக்கு அந்த விலைக்கு தர இயலாது. இந்த பொம்பளை புள்ள மிச்சம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து கொண்டு போயிட்டு, அதனால தான் தங்கம் வெள்ளி சில வியாபாரங்கள் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குது, அது கடனுக்கு செய்ய இயலாது. தங்க வியாபாரங்கள் எல்லாம் அட்வான்ஸை இன்னைக்கு கொடுத்து வார மாசம் வந்து நான் தங்கத்தை எடுக்கிறேனேண்டா ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு நஷ்டமாயிக்கும், அப்படிதானே? ஏன்னா தங்கத்தோட விலை டெய்லி மாறிக்கொண்டே இருக்குது. நகை கடைகளில் போனால் விலையை போட்டே வச்சிருக்கு, மாறிக்கொண்டே இருக்குது. அதனால தான் இஸ்லாம் சொல்லுது, யதன் பியதின், கொடுக்கணும் எடுக்கணும். பழைய தங்கத்தை மாத்தலைன்றாலும் இப்போ நான் கொண்டு போன நாலு காப்பு அவற்றை கேட்கணும், இது எவ்வளவுக்கு வாங்குறீங்க? அவர் சொல்றார், நான் இதை 7 லட்சத்துக்கு வாங்குறேன் என்று சொல்றார். தாங்க 7 லட்சத்தை எடுத்தாச்சு, அதுக்கு பின்னால நீங்க 4 காப்பு பார்த்திருக்கிறீங்க, அது டைம் 7 லட்சம். இந்த 7 லட்சத்தை கையில கொடுத்து எடுக்கிறது சரியான முறை. இல்லாட்டி நீங்க பார்த்திருக்கிறீங்க 7 லட்சத்துக்கு காப்பு, இதை விற்க போறீங்க 7 லட்சத்துக்கு, இந்த காப்பை கொடுத்து அந்த காப்பை கொடுக்க எடுக்கிறதல்ல முறை. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை. இதெல்லாம் படிக்கணும் மேலான சோதனை. நான் எப்பயும் சொல்றது, எங்களுக்கு இந்த பஜார்ல ஒரு சின்ன ஒரு ஃபத்வா சென்டர் உண்டு அமையணும். அதுக்கு பொறுப்புகள்ல இருக்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் யோசிப்பாங்களா, இருந்தா அவங்களோட கபருக்கு நன்மை போயிட்டு கொண்டே இருக்கும். எங்களுக்கு அது ரொம்ப ஒரு 10 மணியில இருந்து ஒரு 4 மணி வரைக்கும் அந்த ஃபத்வாக்களை எங்களுக்கு தேவையான சட்ட, எனக்கு ஒரு சாமான் அலப்பிக்கணும், சைனால இருந்து அலப்பிக்கணும், அது இந்து நெருப்பட்டி அலப்பிக்கணும், லைட்டர் அலப்பிக்கணும், அல்லது வேற ஏதாவது ஒன்று அலப்பிக்கணும், கார்ட்ஸ் அலப்பிக்கணும், இந்த மாதிரி பல ஐட்டங்கள், புதிய புதிய ஐட்டங்கள் நிறைய வந்திருக்கு, நல்ல ப்ராஃபிட் இருக்கு. ஆனா இது முதல்ல ஹலாலா ஹராமேன்னு பார்த்துக்கொள்ளணும். அதை எங்க கேட்கிறது? இவருக்கு இது ஒன்றும் விளங்குதில்லை, ப்ராஃபிட் தான் தலைக்கு படுவது. இத்தனை போட்டா இத்தனை வரும், இவ்வளவு கிடைக்கும், அலப்பிச்சு முடிஞ்சு தான் ஃபத்வா கேட்கிறவங்களும் விற்கிறாங்க செலவு. அப்போ முதலாவது வந்து இந்த இடத்துல உரியவங்கள்ட்ட அழகான முறையில் கண்ணியமான முறையில் எழுத்து மூலமாகவோ எங்களுக்கு என்ன முறை சொல்கிறாங்களோ அப்படி கேட்போம். உடனே தரையலமான பதில் உடனே கிடைக்கும், இல்லை இன்றைக்கு இதுக்கு பதில் தரையலா, இதுக்கு இன்னும் 2 நாள் டைம் தேவை, 2 நாளில் பதில் கிடைக்கும். இப்படி ஒரு அமைப்பு உருவானா வரக்கத்தான் இருக்கு. பொம்பேயில் இருக்கு, பொம்பேயில் இருக்கிற டவுனில் இருக்கிற பள்ளிவாசலில் இருக்கு, பெரிய ஏற்பாடுகள் நடந்து செய்கிறாங்க. அதாவது முஸ்லிம் வியாபாரிகள், ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்களே, உருவ வியாபார சாமான் தயாரிக்கிறவங்க, அந்த இப்ப நாங்க வெளிநாடுகளுக்கு போயிட்டு பாக்குறோமே வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாரும் ஒன்று கூடுற இடங்கள் இருக்கு, அத மாதிரி இவங்க முஸ்லிம்களுக்கு மத்தியில் அப்படி செய்யறாங்க. எங்கட சாமானத்தை எங்கடவங்களே வாங்கட்டும், எங்கடவங்களும் வாங்கட்டும், மக்கிய உங்கள்ட்ட வேண்டியவங்கள்ட்ட சாமான் வாங்கியலும் பிரச்சனை இல்லை, முறையாக வாங்குறது யார்ட்டையும் வாங்கியலும் தடை இல்லை. ஆனா இது வியாபாரத்துடைய முன்னேற்றத்துக்காக, அடுத்தது எங்களை வியாபாரத்தை பாதுகாத்துக் கொள்றதுக்காக, அதே போல எங்களை வியாபாரங்களை சரி முறையாக செய்யறதுக்காக, இந்த வியாபாரம் என்ற நான் ஆரம்பித்த வியாபாரம் என்ற புள்ளையல் 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 பரம்பரை செஞ்சு கொண்டு போகணும். அப்ப அதுக்கு முறையா நடந்தா தான் என்ற நான் ஆரம்பிச்சதை என்ற சந்ததிகளும் அனுபவிப்பாங்க. நான் தில்லு முள்ளு மோசடி ஏமாத்தம் பொய் புரட்டு செஞ்சா அதை எனக்கே அனுபவிக்க கிடைக்காது, கொஞ்ச நாள்லேயே கடையை இழுத்து மூட வேண்டியவை வரும் என்று. அவ்வளோ ஏமாற்றம், அவ்வளோ பொய், அவ்வளோ மோசடி மக்கள் விளங்கி வச்சுக்கிறாங்க. என்ன தெரியுமா, இந்த பொய் புரட்டு ஏமாற்றத்தால இப்படி சல்லி சம்பாதிச்சா தான் கூட சம்பாதிக்கலும், அதனால தானே அந்த வேலையை செய்கிறாங்க. இவ்வளோ பயான்கள்ல சொல்லியும் இவ்வளோ தெளிவாக விளங்கப்படுத்தியும், ஏன் ஏமாத்துறவன் ஏமாத்தத்தை விடுறான் இல்லை, ஏன் பொய் சொல்றவன் பொய் சொல்றத விடுறான் இல்லை, ஏன் அநியாயம் செய்யறவன் அநியாயம் செய்யறத விடுறான் இல்ல, அவன் விளங்கி உறுதியா வச்சிருக்கிறான், அவன் டெய்மான் என்ன, இப்படி செஞ்சா தான் 4 பணம் சம்பாதிக்கும். அதுதான் காரணம், இவனுக்கு அல்லாஹ் ரசூலோட வாக்குறுதியில நம்பிக்கையே இல்லை. ஈமான்ல விலகினமானவன், பேர்ல முஸ்லீம், ஈமான்ல விலகினமானவன். அதனால தான் அல்லாஹ்வோட சட்ட திட்டங்கள் எடுத்து நடக்க இல்லாம இருக்கு, அதனால தான் அவனுக்கு வட்டிய விட இல்லாம இருக்கு, அதனால தான் அவன் ஜகாத்தை கொடுக்காம இருக்கிறான். எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொரு நாள் வர கால்ஸ் வல ஆன்சர் பண்ண ஏலா என்ற ஒரு நிலைமையில இருக்கிறோம். எல்லார்கிட்ட எல்லாரும் கேட்கிற இல்லை, குறிப்பிட்டவங்களுக்கு தான் கால் பண்ணி பேசுறாங்க. என்ன பேசுறவங்களுக்கு பேசினா ஆன்சரே இல்லை, பேசினா நம்பரை பிளாக் பண்ணிடுவாங்க, அவங்கள்ட்ட கேட்டு ஒன்று வேலையே இல்லை, கிடைக்கவே ஆகுது. அப்போ அப்படியே அப்படியாக வந்தவங்களோட யாரும் பேசுறது இல்லை, யாராவது கொஞ்சம் ஏதாவது முயற்சி செய்யக்கூடியவங்களோட தான் எல்லாரும் கதைக்கிறாங்க, கால் பண்றாங்க, அவங்க கஷ்டத்தை சொல்றாங்க. எவ்வளவு மக்கள் இந்த கொழும்புக்குள்ள இருக்கிறாங்க, அவுட் ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க, அது வேற, இந்த கொழும்புக்குள்ள.
அதனால கொழும்புல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கொழும்புல சம்பாதிக்கக்கூடிய சீதேவிகள், அல்லாஹ் அவங்களை எல்லாருக்கும் பறக்க செய்யணும். அவங்க எங்க இருந்து வந்தவங்களா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவங்க இந்த கொழும்புல இருக்கிற பல பகுதிகளில் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ பேர் வறுமையின் காரணமாக முருத்தத்தாவே போகிறாங்க, இஸ்லாத்தை விட்டு போகிறாங்க. எத்தனையோ பேர் வறுமையின் காரணமாக அந்நியவங்களை முடிச்சு கொண்டு அந்த பிள்ளையல் மனைவி பொட்டில போகிறாங்க. சும்மா அந்த ஃபாத்தி சித்தி ஃபாத்திமாட்ட நிவான் சேப்பல் அபேவா என்ற ஒரு போஸ்டர் அடித்ததோட அதை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை அனுப்பி என்ன பிரயோஜனம்? எங்களுக்கு தான் முதலாவது வாரது. டிரஸ்டிமார் எவ்வளவு பொறுப்புணர்ச்சியோட வேலை செய்ய வேண்டியவங்க. பள்ளி வாசல்களுடைய டிரஸ்டிமார் பொறுப்போட வேலை செஞ்சாங்கன்னா நிறைய பிரச்சனையை முடிக்கணும். பள்ளிவாச மஹல்லால எத்தனை விடோஸ் இருக்கிறாங்களேனே தெரியாது, எத்தனை இஸ்லாத்துக்கு வந்தவங்க இருக்கிறவங்கன்னு தெரியாது, எத்தனை கஷ்டவாளிகள் இருக்கிறாங்கன்னு பள்ளி போர்டுக்கே தெரியாது. பள்ளி வாசல்ல எந்த பள்ளிக்காவது நாங்க போனா கேட்கணும், எனக்கு இப்படி ஒரு அட்ரஸ் விளங்கணும்னு அடிக்கணும்னு அவங்க சொல்லணும். அந்த குடும்பத்துல விளப்பம் சார் ரகசியங்கள் பாதுகாக்கப்பட்டு இந்த குடும்பத்தை பத்தி விசாரிக்கணும்னா பள்ளி வாசல்ல விசாரிக்கணும், முழு டீட்டெயில்ஸ் பள்ளி வாசல்ல இருக்கணும். எத்தனை நான் எனக்கு விருப்பம் ஒரு 10 விதவைகளுக்கு உதவி செய்ய உடனே சொல்லணும், இவங்க முதலாவது உதவி செய்யப்பட வேண்டியவங்க இந்தாங்க என்று கொடுக்கணும். சரியான இடத்துக்கு சல்லி போய் சேரும். ஜக்காத்துகள் கொடுக்க கொள்ள ஏண்ட அளவு தொழில் வாய்ப்புக்கு தான் வழிய காட்டணும். இந்த ஜக்காத் சல்லியா திண்டு முடிக்கிறது அல்ல. உண்டு, நாங்க இந்த வொகேஷனல் ட்ரைனிங் என்றாங்களே, வியாபார எப்படி சிறிய தொழில் வாய்ப்புகள் எப்படி செய்யறது, அதுக்குள்ள பயிற்சிகள் கொடுக்கப்படணும். பயிற்சி எடுத்ததுக்கு பின்னால அவருக்கு இப்ப பிசினஸ் படிச்சுட்டார், இந்த தையலை படிச்சுட்டார், ஒரு ஒரு சின்ன ஒரு கோழி கடை ஒன்று எப்படி செய்யணும் என்றதெல்லாம் படிச்சுட்டார். இப்ப அவருக்கு கேஷ் இல்லை, அவருக்கு ஒரு 2 லட்சம் இருந்தா போதும், 3 லட்சம் இருந்தா போதும், ஜக்காத்துக்கு தகுதியான ஓட்டு கொடுக்கணும், அதை கண்காணிக்கவும் போகணும். இப்படி எல்லாம் செஞ்சு செய்வோமா இருந்தா எவ்வளவு வேலை செய்யணும். இது அவன் குறைய பார்த்து இவன் குறைய பார்த்து உலமாக்களுக்கு ஏசி கொண்டு மட்டம் தட்டி கொண்டு கேவலப்படுத்தி கொண்டு வாட்ஸ்அப்ல அனுப்பி கொண்டு இப்படி இருந்தா இந்த தீன் கீழே போகும் இல்லையா மேல போவாது மேலாது சார். அதனால நான் சொல்ல வர விஷயம், நாங்கள் எல்லாரும் பொறுப்புதாரிகள். அல்லாஹ் எங்களுக்கு அமானிதமாகத்தான் இந்த நேர காலங்களை, எங்களோட வயசு, எங்களோட வாலிபம் எல்லாம் தந்திருக்கிறான், இந்த பணம் காசை தந்திருக்கிறான். இப்படியே கழிஞ்சு முடிஞ்சிரும் மேலான சகோதரர்களே, இதை பிரயோஜனப்படுத்தி எங்களோட ஆகிரத்தை சம்பாதிச்சுக்கொள்ளும். தனித்தனியா தான் போக போறோம், திடீரென்று கண்ணை பொத்தினா இந்த அவ்வளவு தொடர்பும் இல்லாம போயிடும், ஒரு தொடர்பும் இல்லை, அவ்வளவு தான். புதுசுக்கு கபடிக்கு போவாங்க, டெய்லி போவாங்க, அப்புறம் கிழமைக்கு ஒருக்க போவாங்க, மாசத்துக்கு ஒருக்க போவாங்க, அப்புறம் போவாலே இல்லை, கபருக்கு அடையாளமும் இல்லை சில நேரம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு பலன் அளிக்க போறது எங்கட சக்கராத்துல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் எங்கட அமல்கள் தான் எங்களை உதவியாயிருக்க போகும். அதனால் அதுவல்ல கவனம் செலுத்துவோம், வாழ்க்கையில மாற்றங்களை ஒவ்வொருத்தரும் கொண்டு வர முயற்சிவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த இந்த பொறுமதியான நேர காலங்கள்ல இன்னும் எவ்வளவு மிஞ்சிருக்கிறதோ தெரியாது. இந்த வருஷத்துல ஏண்ட உங்களோட எத்தனை பேர மௌத்துகள் எழுதப்பட்டிருக்கிறதோ தெரியாது. அல்லாஹ் எங்கள் அனைவருடைய முடிவுகளையும் நல்ல முடிவாக ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய குற்றம் குறைகளை நீ மன்னித்தருள்வாயாக, இஸ்லாத்தை முஸ்லீம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக, இந்த நாட்டில் நல்ல நிலைமைகளை உருவாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், நல்ல ஆட்சியாளர்களை, எல்லா மக்களுக்கும் நிம்மதியை கொடுக்கக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை அமைத்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ், ஒவ்வொருத்தர சொந்த வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், கவலைகள், பிரச்சனைகள், நெருக்கடிகள், நோய் துன்பங்களை லேசாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எந்தெந்த நாடுகளில் முஸ்லீம்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த முஸ்லீம்களுக்கு நீ உதவி செய்வாயாக, குறிப்பாக பலஸ்தீன் அந்த மக்களுக்கு நீ உதவி செய்யா அல்லாஹ். நிறைய அநியாயம் செய்யப்பட்டு விட்டார்கள் யா அல்லாஹ், நிறைய யா அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். எல்லா ரகசியங்களையும் அறிந்தவன் நீ தான் யா அல்லாஹ், நீயே நல்ல முடிவை செய்வாயாக. உன்னுடைய விரோதிகளுக்கு நீ நல்ல முடிவை செய்வாயாக, ஹைரான முடிவை உண்டாக்குவாயாக, சந்தோஷமான செய்திகளை கேள்விப்பட தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Thank you for watching. Please remember to subscribe, like and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, insha'Allah.